வணக்கம் நண்பா, நேற்றுக்கு ரியல்மியோட லேட்டஸ்ட் இயர்பட்டை அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். சிலருக்கு இயர்பட்னாலே சுத்தமாக பிடிக்காது, அவங்களுக்காக ரியல்மியோட ஸ்போர்ட்ஸ் டைப் இயர்ஃபோனை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதற்கு அவங்க ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் ப்ரோன்னு பேர் போட்டிருக்காங்க. இந்த நெக் பேண்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன வசதி அட்வான்ஸ்டாக பண்ணியிருக்காங்க, எல்லாமே சேர்த்து இந்த வீடியோவில் அதாவது அன்பாக்சிங்கோட பார்த்துக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், அதை அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது புதுசாக கேட்ஜெட் வந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இனி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இனி உங்களுக்காக இதை அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். என்னென்ன திங்ஸ் இருக்குங்கிறத ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வரும். பேக்கிங்கை பிரிக்கும்போது மேலே உங்களுக்கு நெக் பேண்ட் தந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியம் நெக் பேண்டாக பார்க்குற அந்த ஃபீல் நமக்கு வருது. இதுக்கப்புறமாட்டி இந்த பேக்கிங்குள்ளாடி இன்னொரு சின்ன ஒரு குட்டி பேக்கிங் தந்திருக்காங்க. அதாவது கீழ் பகுதியாக ஓப்பன் பண்ணும்போது அதை உள்ளாடி ட்ரே மாதிரி உள்ளாடி வச்சுருக்காங்க. அதை நான் பிரிக்கிறேன். அதை பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் மேனுவல் இருக்குது, இதோட வாரண்டி கார்டு இருக்குது. இதை தவிர இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இயர் டிப்ஸை தவிர சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இது வரைக்கும் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, இனி நெக் பேண்டை பாருங்கள் இந்த மாதிரி இருக்குங்கிறத. அநியாயத்துக்கு ரொம்ப ப்ரீமியமாக பண்ணி வச்சுருக்காங்க, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதே மாதிரி இதோட ரிமோட்டை பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லா நெக் பேண்ட்லையும் இந்த மாதிரி தான் மார்க் பண்ணுவாங்க. இவங்களோட கலர் கோடிங் யூனிக்காக இருக்குது. அதாவது கவரும் உங்களுக்கு மஞ்சள் கலரில் இருக்குது. ரிமோட்டோட அந்த பவர் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுற சுவிட்சு, அப்புறம் வால்யூம் கூட்டுறது, குறைக்கிறது, மோட சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே மஞ்சள் கலர் தான், யூனிக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒயரும் உங்களுக்கு மஞ்சள் கலரில் தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் டைப் சி போர்ட் தந்திருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ சூப்பர் ஃபாஸ்ட்டாக இந்த நெக் பேண்டை சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பேட்டரியும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதாவது பிளேபேக் டைம் பார்த்திங்கன்னா கம்பெனி தரப்பில் இருந்து 22 மணி நேரம் வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 5.5 மணி நேரம் பாட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 45% மேலே தான் இருந்துச்சு, 47 சம்திங் ஏதோ காமிச்சிச்சு. ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம், 10 மணி நேரத்துக்கு மேலே தான் எதிர்பார்க்கலாம், அதாவது 12 மணி நேரம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா சோனியோட எல்டாக் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இது ஒரு மேக்னெட்டிக் நெக் பேண்ட்னு சொல்லிட்டேன், இன்ஸ்டன்ட் கனெக்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் பக்காவாக வேலை செய்யுது. இது எதனாலங்கிறத நேற்றுக்கு நான் சொல்லியிருப்பேன், தெரியாதவங்களுக்காக இன்னொரு வாட்டி கூட நான் ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது ரியல்மியோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பெஷியல் சிப்பை அறிமுக படுத்திருக்காங்க, ரியல்மி S1 சிப். அதை இதில் கொடுத்துருக்காங்க. இதனால் நமக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வேறு லெவலில் இருக்குது. அது தாறுமாறாக இருக்குது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இதுக்கப்புறமா 13.6 mm உங்களுக்கு டிரைவர் தந்திருக்காங்க. பேஸ் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்குது நண்பா. அதாவது வெறித்தனமாக இருக்குது, தனித்துவமாக தெரியுது, எல்லாமே சேர்த்து வந்து ஒரு மிக்சிங்கில் அதாவது வித்தியாசமான பாட்டு நிறைய பாட்டு கேட்டேன். அதாவது கிட்டத்தட்ட அதாவது 5.5 மணி நேரம் கன்டினியூஸாக ஹெட்ஃபோனை கலத்தாமலே பாட்டு கேட்டிருக்கேன். அந்தளவுக்கு அடிக்டாக இருந்திருக்கிறேன் இந்த நெக் பேண்ட் மூலிமா. இதை தவிர இன்னும் பல விஷயங்கள் இதில் இருக்குது. அதாவது லோ லேட்டன்சி சப்போர்ட் இருக்குது. ஸோ கேம் விளையாடுறவங்களுக்கு இது ஒரு உகந்த நெக் பேண்டுன்னு சொல்லிக்கலாம். இதை தாண்டி இதோட ஒயரை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதாவது டபுள் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. நான் இதுவரைக்கும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா பிளிட்ஸ் தான் பார்த்துருக்கேன். பிளிட்ஸ் உல்ஃப்க்கு அப்புறமா இப்போ முதல் முறையாக ரியல்மி சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆப்பிள், அதாவது ஆப்பிள் கூட இந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தரமாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக தந்திருக்காங்க. அதாவது எதை நினச்சி இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி இதோட ரேட்டு அதிகமாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி ரொம்ப ஹை குவாலிட்டியில் தந்திருக்காங்க. அதாவது இது ஒரு ப்ரீமியம் பட்ஜெட் நெக் பேண்டு. இதுக்கப்புறமாட்டு இந்த நெக் பேண்டுக்கு உங்களுக்கு IPX4 ரேட்டிங் தந்திருக்காங்க. மைக்கோட குவாலிட்டி சொல்லவே வேண்டாம், நல்லா தான் இருக்குது. ஓவரலாக பார்க்கும்போது டிடிச்சியோட டபுள் சர்டிஃபிகேஷன் இதுக்கு கொடுக்குறோம், நீங்கள் நம்பி வாங்கிக்கலாம். அது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அதாவது ரியல்மி கிட்டே இருந்து நான் இதை எதிர்பார்க்கல, நல்லா பண்ணியிருந்ததுனால தான் இந்த டபுள் சர்டிஃபிகேஷன் நாங்கள் இது கொடுத்துருக்குறேன். இதுக்கப்புறமாட்டு இன்னும் அதாவது தண்ணியில் முக்கினாலும் எதுவும் ஆகாத மாதிரி நிறைய ஏற்பாட்ஸ் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த 2 வாரத்துக்குள்ளாடி அதை பற்றியும் உங்களுக்கு நிறைய நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நிறைய கலெக்ஷன் இருக்குது, ரெகுலராக பாருங்கள், நிறைய அப்டேட் இருக்குது. அதுக்கப்புறம் நாளைக்கு அப்புறமா இன்னொரு சீக்ரெட்டான விஷயங்கள் இருக்குது. எல்லாமே ஆக்டிவாக இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த நெக் பேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எதுனால பிடிச்சிருக்குங்கிறத கீழே கமெண்டில் கண்டிப்பாக தெரியப்படுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வேணுங்கிறதும் கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க.
எல்லாருமே ஒரு விஷயத்தை கேட்கும்போது கண்டிப்பாக நான் அதை வாங்கி அன்பாக்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி டெக் வீடியோஸும் சரி தான், என்ன வேணுங்கிறத கீழே கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கேட்டிங்கன்னா நான் அதை கண்டிப்பாக பண்ணுவேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸில் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.